இந்தாண்ட கொடுத்து அந்தாண்ட வாங்க போற, இதாண்டா அதாண்டா அண்ணாமலை வர்றாண்டா அப்படின்னு எங்க சாரு போட்டுட்டாரு ஒரு நியூஸ். அவன் இன்னைக்கு நாங்க சொல்றோம், நீ மாணவிகளுக்கு நீ கொடுக்குறோம்னு சொன்னையில ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா, அதை கொடுக்கல, மாணவிகளுக்கு கொடுத்து ஒன்னு பிஞ்சு மனசுல வந்து இப்பயே விதைக்கிறயா, வருங்காலத்துல வந்து எல்லாம் நமக்கே ஓட்டு போட்டுட்டு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் இப்ப அக்னி பாத்துக்கு எத்தனையோ நீங்க குழல் புரி பண்றீங்க, ஆனா அது ஒன்றும் பண்ண முடியல. இது அதே மாதிரிதான் ராஜா, நீங்க என்னதான் 1000 ரூபா கொடுத்தாலும் இன்னைக்கு மேல வந்து ஒவ்வொரு குடியார அப்பனங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்களே இனிமேல அது என்ன பண்ணுமோ அதை வேலை பண்ணிடுறேன். ஏன்னா அப்ப இல்லாட்டி ஒன்னாச்சு, ஆனா பெத்தவ இருந்தானா 4 ஊர் 10 பத்திரம் சேர்த்தியாவது சோறு போட்டுருவா, தகப்ப என்ன பண்ணுவியா, ஒன்றும் பண்ண மாட்டியா. அதனால இது எல்லாமும் பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு தெரியுது, ஆனா அதே பெண் பிள்ளைங்க தான் நாளைக்கு பெத்தவங்களுக்கு சோறு ஊத்துது எல்லாம் பண்ணுதுங்க. இந்த இது கூட உனக்கு தெரியாம என்ன அடி முட்டாளா நீங்கெல்லாம், நான் கேட்குறேன், ம் இப்படி கொடுத்துட்டு அப்படி வாங்கிக்குவீங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம பள்ளி மாணவர் மாணவிகளுக்கு கொடுக்குறீங்க, அவங்க அப்போ குடிக்காரன் என்ன உடனே அடித்து உதச்சி வாங்கிட்டு போய் ஊற்றிடுறான். அப்போ இது வந்து குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கலாட்டாவ பண்ணி விடுறீங்க. அப்போ ஒரு கிராமம் நல்லா இருந்தால் தான் ஒரு நகரம் நல்லா இருக்கு, ஒரு நகரம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த கிராமத்தையே அந்த கிராமத்தில் உள்ள குடிகளை கெடுங்கிறாங்கிறீங்க. அதுதான் வந்து நீங்கள் வந்து தெரு மதுக்கடையை திறந்து வச்சு எல்லாம் குடிங்கிறான்னு சொல்லி விலையை வேற ஏற்றி இந்த மதுக்கடையில் இதோட இல்லாமல் ஏற்றுனதே ஓவர் விலை. அதோட வந்து 5-5 ரூபா கொடுக்கணுமா ஒரு பாட்டலுக்கு, எது 5-5 ரூபா, இந்த 5-5 ரூபா வாங்குறதுக்கான நீங்கள் கட்ட முயா வாங்குறீங்க, எவன் தாலி அறுத்துங்க, ம் எவன் தாலியாவது அறுத்து போயிடுச்சா, அதனால் வந்து கட்ட முயி வாங்குறீங்க, ம் வெக்கமாக இருக்காது வெக்கம் கட்ட ஆளுங்களுக்கு, ம் இதுக்கெல்லாம் வேற இப்படி ஒரு திட்டம் வேற, இந்த மாதிரி ஒரு செயல் திட்டம். ம் சரி 2024 பார்த்துக்கலாம், இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ குடு இப்படி கொடுத்துட்டு நீ அப்படி வாங்கிக்குவ, ஆனால் இதுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடாது. அதுக்கே தான் வந்து பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு, இனி வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையிலேன்ட்டாரு. அந்த இளைஞர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன, அதனால வந்து நீ என்னதான் எப்படி தான் வரையா வராசா, நீ எந்த கோட்டில் எப்படி தான் வரையா வா பார்த்துக்கலாம் என்ன. ஆனால் இனிமேல் இருக்கிற இளைஞர்கள் மாணவ மாணவிகளை தைரியமாக நல்லதாக தான் வரும், அந்த மாதிரி தான் நடக்க போகுது. நீ பண்ணுறது பூரா உனக்கே தான் ஒரு விளக்கை கொடுக்க, அதை புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்குங்க.